So, question number 3 or 4? I think it is 4. Question number 4. இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னா டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஏன்னா இதுக்கு பக்கத்தில் எந்த டேர்முமே இருக்கக்கூடாது, ஜஸ்ட் டிவை பை டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்போ டிவைட் பண்ணுறோம். ஸோ டி பை டிஎக்ஸ் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எழுதுறப்போ நான் அந்த ஒய்யை தனியாக பிரிச்சுட்டேன். அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணோம், த்ரோ அவுட் டிவைடிங் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. எதுக்காக பண்ணணும், டிவை பை டிஎக்ஸ் பக்கத்தில் எந்த டேர்முமே இருக்கக்கூடாது. இப்போ இதை எப்படி கம்பேர் பண்ணலாம், டிவை பை இஎக்ஸ் இ பிளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ. இது கூட கம்பேர் பண்ணுறப்போ இதை எப்படி எழுதலாம், திஸ் இஸ் எ லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். அப்போ பிங்கிற இடத்துல என்ன இருக்குது, பி ஈக்குவல் டு 2x பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, க்யூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ நீ கவனமாக இருக்க வேண்டியது, இந்த இடத்துல y வந்தால் இங்கே x இருக்கும். அப்புறம் இங்கே dx இருக்கிறப்ப இது எல்லாமே xல இருக்கும். இது கம்ப்ளீட்டாக எல்லாமே எதில் இருக்கும், x இருக்கும். இங்கே மட்டும்தான் y அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இன்டெக்ரல் பிடி எக்ஸு. கவனமாக இருக்கணும், இங்கே டிஎக்ஸ் வரப்போ இந்த இடத்துல டிஎக்ஸ் தான் வரும். ஸோ 2x பை எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1 டிஎக்ஸ், திஸ் இஸ் நத்திங் பட் லாக் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1. பிகாஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினால் எக்ஸ் ஸ்கொயர்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடச்சா நம்ம என்ன எழுதிக்கலாம், லாக் ஆஃப் டினாமினேட்டர், கீழே இருக்கிறதுனுடைய எழுத்து அப்படி எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன, இ பவர் இன்டகிரல் பிடி எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பிடி எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், ஸோ லாக் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1, இ லாக் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். தேர்ஃபோர் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அல்லது என்ன எழுதலாம், தொகையீட்டு காரணி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1. இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணோம், சொல்யூஷன். தேர்ஃபோர் தீர்வு, தீர்வு நமக்கு என்னென்னு ஆரம்பிக்கணும், ஒய் இங்கே என்ன இருக்கோ, இங்கே என்ன இருக்கோ இதுதான் ஆரம்பிக்கணும். ஸோ ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் க்யூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தென் டிஎக்ஸ் பிளஸ் சி. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்ம்டா. ஸோ ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டகிரல் வாட் இஸ் க்யூ, க்யூ இது எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இங்கே இருக்குது பார்த்தியா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 தென் டிஎக்ஸ் பிளஸ் சி. இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ரூட் ஆஃப் எக்ஸ் 4 2 ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ வி ஷுட் கம் டு நோ த ஃபார்முலா, நமக்கு ஏற்கனவே இந்த ஃபார்முலா தெரியும், இன்டகிரல் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஏ ஸ்கொயர்டு பிளஸ் ஏ ஸ்கொயர்டு பை 2 தென் லாக் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி. இது இந்த ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுபடி ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1 ஈக்குவல் டு, இப்போ இந்த ஃபார்முலா படி இதை அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல ஏங்கிற இடத்துல என்னென்னு இருக்குது, 2 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 4 பிளஸ்
a square na na 2 squared by 2 then log x plus root of x square plus 4 adhilam inga enna irukku plus c vandu irukku indha plus c vena madichu indha edathil adhikka appo that is equal to x by 2 root of x square plus 4 oru 2 enna irukku cancel aayi micha oru 2 mattu irukum then log x plus root of x squared plus 4 plus c இந்தத்தில் என்ன இருக்கு y into root of x squared plus 1 so this is the answer for you